குட் ஈவினிங் டு ஆல் நோ வி டாக் அபோட் பிளான்ட் அண்ட் அனிமல் டிசீஸஸ் காஸ்டு பை பாக்டீரியா ஒரு பேக்டீரியா பிளான்ட்லேயும் அனிமல்ஸ்லேயும் என்னென்ன டிசீஸை காசு பண்ணுது எது ஹோஸ்ட்டாக இருக்குது எது பாத்த இருக்குது இதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஓகே இதில் ஹோஸ்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா ஓகே ஒரு ஒரு ஆர்கானிசம் ஒரு ஆர்கானிசம் ஒரு ஃபாரின் ஆர்கானிசம்க்கு நியூட்ரியன்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது ஃபுட்டை ஷெல்டரை ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது தான் ஹோஸ்ட் ஆர்கானிசமாக இருக்கும் பேத்தஜன் என்றது அந்த ஃபாரின் ஆர்கானிசம் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி லைட்டிக் சைக்கிள் படித்தோம் இல்லையா லைட்டிக் சைக்கிள் படிக்கும்போது பேக்டீரியா பேஜ் என்றது பேத்தஜனாக இருக்கும் அந்த ஈக்குவலை பேக்டீரியா நம்ம ஹோஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக ஈக்குவலே படித்தோம் இல்லையா ஈக்குவலாகிறது ஹோஸ்ட்டாக இருக்கும் அதாவது பாக்டீரியா பேஜ் மல்டிப்ளை ஆகுறதுக்கான ஃபுட்டையும் ஷெல்டரையும் ப்ரொவைட் பண்ணுறது ஈக்குவலை பேக்டீரியா இல்லையா ஓகே அப்போது ஹோஸ்ட்னா என்ன பேத்த என்னன்னு தெரியுதா டிசீஸை காஸ் பண்ணுற ஏஜெண்ட் பாத்த இருக்கும் அந்த டிசீஸ் காசிங் ஏஜெண்ட்டுக்கு நியூட்ரியன்ட்டை ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி சஃபர் ஆகிற ஆர்கானிசம் ஹோஸ்ட்டாக இருக்கும் ஹோஸ்ட்டுன்றது எந்த ஆர்கானிசமில் டிசீஸ் வந்திருக்கோ அது ஹோஸ்ட்டாக இருக்கும் ஹோஸ்டில் எது டிசீஸை காஸ் பண்ணுதோ அது பேத்த இருக்கும் இங்கே நமக்கு பிளான்ட் டிசீஸஸ் வரும்போது ஒரு செவன் டிசீஸ் பற்றியும் அதில் எந்தெந்த பேத்தஜன் டிசீஸை காஸ் பண்ணுது ஓகே இதை பற்றி தான் நம்ம கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் பேக்டீரியல் பிளைட்டு ஓகே பாக்டீரியல் பிளைட் டிசீஸை என் எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுது அப்படின்னா ஜாந்தோமோனஸ் ஒரைஸே குடிஸ் த பைனாமியல் நேம் ஆஃப் ஒரை பேடி பிளான்ட் ரைஸ் பிளான்டோடைய ஒ பைனாமியல் நேம் என்ன ஒரைசா சட்டைவா இல்லையா ஓகே ஒரைசா சட்டைவா பிளான்ட்டில் டிசீஸை காஸ் பண்ணுற பேக்டீரியா இருந்ததுனால ஓகே அந்த பிளான்ட்டோடைய ஹோஸ்ட் பிளான்ட்டோடைய ஜீனஸ் நேமை இந்த பதஜனுடைய ஸ்பீஷியஸ் நேமாக வச்சுருப்பாங்க ஓகே சாந்தோமோனஸ் ஒரைசே விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் டிசீஸ் இன் ஒரைசா சட்டவா ஓகே அதனால தான் அதோடைய ஸ்பீஷியஸ் நேம் ஒரைஸே நேம் பண்ணியிருக்காங்க என்ன டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னா பேக்டீரியல் பிளைட் சொல்லக்கூடிய டிசீஸை காஸ் பண்ணுது கே ஏசிங்க ஹோஸ்டாக எது இருக்குன்னா ரைஸ் இருக்குது ரைஸ் பிளான்ட் இருக்குது பார்த்தனா சேந்தமோனஸ் ஒரைஸே இருக்குது இது காஸ் பண்ணுற டிசீஸ் பேக்டீரியல் பிளைட் டிசீஸாக இருக்கும் இதில் பாருங்கள் ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஸ்ட்ரீட் லைன்ஸ் மாதிரி இருக்கா அந்த சின்ன சின்ன லைன்ஸ்னால் பேக்டீரியல் பிளைட்ய சிம்டம்ஸாக இருக்கும் இந்த பேக்டீரியல் பிளைட் பிளைட் வராமல் நம்ம பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் அந்த சானிடேஷன் மெஸ் மெஷர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அண்ட் நியூட்ரியன்ட்டை பேலன்ஸ்டு மேனரில் ப்ரொவைட் பண்ணணும் எஸ்பெஷலி நைட்ரஜன் டெஃபிஷியன்ட் ஆகாமல் நம்ம ரைஸ் ஃபீல்டை ப்ரொ மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா பேக்டர் பிளைட் வராமல் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் செகண்ட் ஒன் ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள் ஓகே நமக்கு ஆப்பிள் பிளான்ட்டில் ஃபயர் பிளைட்டை காஸ் பண்ணுற பேரஜன் எதுனா எர்வினியா அமாயிலா ஒரு இந்த எர்வீனியா அமைலோ ஓராக சொல்லக்கூடிய இந்த பேக்டீரியா ஆப்பிள் பிளான்ட்டில் காஸ்மெண்ட் டிசீஸ் தான் ஃபயர் பிளைட் டிசீஸ் கீ இதில் தெரியுதா ஒரு மாதிரி ஃபயர் ரெட் கலரில் அங்கங்கே பேட்ச் பேச்சர்ஸாக இருக்கிறது தான் ஃபயர் பிளைட் டிசீஸ்க்கான சிம்டம்ஸாக இருக்கும் இது நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இந்த டிசீஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட் பார்ட்ஸை கட் டவுன் பண்ணி எரிக்கிறது மூலமாக நம்ம இந்த டிசீஸ் கிட்டேருந்து இந்த பிளான்ட்டை ப்ரொட்டெக்ட் பண்ண முடியும் ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ராட் ஆஃப் கேரட் இந்த கேரட்டில் சாஃப்ட் ராட் டிசீஸை காஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸிபிளாக இருக்கிற பேத்தஜனுடைய பேர் எட்வினியா கேரட்டோ ஓரா கேரட்டில் டிசீஸை காஸ் பண்ணுற இந்த பேத்தஜனுடைய ஸ்பீஷஸ் நேமு கேரட்டோ ஓரா அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க சாஃப்ட்ராட்ன்றது எஸ் உனக்கு தெரியுதா பிக்சரில் அங்கங்கே சாஃப்டாக அழுகி போன மாதிரி இருக்குது இல்லையா ராட்டன் ஏரியா இருக்கு இல்லையா அதுதான் சாஃப்ட் ராட் டிசீஸ் ஒரு மாதிரி சாஃப்டாக வாட்ரியாக ஒரு ஸ்லைமி டிகே இருக்குல்ல இதுதான் தான் சாஃப்ட் ராட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது காஸ்ட் பண்ணுற காசில் ஆர்கானிசம் எர்வினியா கேரட்டோவோரா நெக்ஸ்ட்டு சிட்ரஸ் கேன்கர் சிட்ரஸ் கேன்கர் கேர் சிட்ரஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸில் வர டிசீஸ் சிட்ரஸ் கேன்கர் கேர் டிசீஸ் சிட்ரஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் தெரியும் இல்லையா லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட்டை கன்சூஸ் பண்ணிக்கிற ஃப்ரூட் வெரைட்டிஸ் எல்லாமே சிட்ரஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸாக இருக்கும் இந்த சிட்ரஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸில் டிசீஸை காஸ் பண்ணுற காசல் ஆர்கானிசம் எழுதுறதுனால இந்த காசல் ஆர்கானிசம் பேதஜனுடைய ஸ்பீஷியஸ் நேம்மை சிட்ரி அப்படி நேம் பண்ணியிருப்பாங்க விச் மீன்ஸ் ஜாந்தமோனஸ் சிட்ரி விச் காஸ் சி சிட்ரஸ் கேன்கர் டிசீஸ் இன் சிட்ரஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இதுதான் இதில் சொல்லாங்க இந்த சிட்ட ஸ்கீன்கிறதுனால ஹியூமன் பீயிங்க்கு பெருசாக எந்த டேமேஜும் கிடையாது இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரூட் வாங்குகிறோம் அப்படின்னா நல்லா ஷைனியாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எந்த டாட்ஸும் இல்லாமல் இருக்கணும் எந்த கிராச்சஸும் இல்லாமல் இருக்கணும் இந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கணும் அப்படி தானே எதிர்பார்ப்போம் இந்த மாதிரி ஸ்கேபி பார்ட்டிகல்ஸ் இது மேலே இருக்கிறதுனால நம்ம இதை வாங்குறதுக்கு யோசிப்போம்ல எக்கனாமிக்கலாக அதோடைய வாயு வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும்

லீவ் ஸ்பாட்டோடைய அப்பியரன்ஸ் ஆங்குலர் லைக் மேனரில் இருக்கிறதுனால ஆங்கிள் லைக் மேனரில் இருக்கிறதுனால ஆங்குலர் லீவ் ஸ்பாட் இதோட அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி தான் இதுக்கு ஆங்குலர் லீவ் ஸ்பாட் நேம் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ரிங் ட்ராட் ஆஃப் பொட்டோ ரிங் ராட் ஆஃப் பொட்டடோ விச் வாஸ் காஸ்ட் பை கிளாவி பேக்டர் மிக்கி கனன்சஸ் கிளாவி பேக்டர் மிக்கி கனன்சஸ்ஸில் நிறைய சப் இருக்கும் அதில் எந்த ஸ்பீஷியஸ் இந்த பொட்டோ பிளான்ட்டில் ரிங் ராட் டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னா செஃபாடோ நிக்கஸ் பேக்டர் மிக்கி கனன்சஸ் செஃபனோ செஃபாடோ நிக்கஸ் இந்த சப்ஸ்பீஷியஸ் வெரைட்டி தான் ஒரு பொட்டேட்டோவில் ரிங் ராட் டிசீஸை காஸ் பண்ணும் இங்கேயும் ராட்டிங் இருக்குது ஆனால் இந்த ராட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது எஸ் ஒரு பொட்டோவை கட் பண்ண ஸ்ட்ரக்சர் இருக்கா இதோட இன்டர்னல் வியூவில் பார்க்கும்போது ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் ராட்டினிங் இருக்கா இந்த உடைய ஷேப்பை பேஸ் பண்ணி தான் இந்த டிசீஸை ரிங் ராட் டிசீஸ் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க இதை காஸ் பண்ணுற காசல் ஆர்கானிசம் கிளாவி பேக்டர் மிக்கி கனன்சஸ் சப்ஸ்பீஷியஸ் ஆஃப் செஃப்டோனிக்கஸ் கே சஃபாடோனிக்கஸ்ல கூடிய ஒரு சப்ஸ்பீஷியஸ் எதுடைய சப்ஸ்பீஷியஸ்னால் கிளாவி பேக்டர் மிக்கி கனன்சஸ் உடைய சப்ஸ்பீஷியஸ் தான் பொட்டோவில் இந்த ரிங் ட்ராட் டிசீஸை காஸ் பண்ணுது நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் ஆர்கானிசமும் பொட்டட்டோ தான் ஆனால் இங்கே காசல் ஆர்கானிசமும் டிசீஸோடைய நேமும் வேறு கொடுத்துருப்பாங்க அதாவது ஸ்கேபி டிசீஸ் ஓகே ஸ்கேபி டிசீஸை பொட்டோவில் காஸ் பண்ணுற இந்த காசல் ஆர்கனைசத்தோடைய ஸ்பீஷியஸ் நேம் ஸ்கேபீஸ் அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க இட் மீன்ஸ் செப்டோமாயசஸ் ஸ்கேபீஸ் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா பொட்டடோவில் ஸ்கேப் டிசீஸை காஸ் பண்ணுது ஓகே இந்த இதில் பார்த்தீங்கன்னா பொட்டடோடைய ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கா இந்த பிக்சர்லேயும் உங்களுக்கு பார்க்க முடியும் ஓகே ஒரு மாதிரி கிராக்டாக ஒரு டேமேஜ்டு ஸ்கின் அந்த அந்த பொருடைய என்டிஆர் சர்ஃபேஸ்லையும் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து டேமேஜாக இருக்கும் ரஃப் நேச்சரில் கிராக்ட் மேனரில் இருக்கும் இதுதான் ஸ்கேபி டிசீஸ் அப்படின்னு நேம் பண்ணிக்காங்க இதை காஸ் பண்ணுற காசில் ஆர்கானிசம் ஸ்டெப்டோமைசிஸ் ஸ்கேபீஸ் எஸ் மொத்தம் நம்ம எத்தனை டிசீஸ் படித்தோம் செவன் டிசீஸ் இல்லையா ஃபர்ஸ்ட்டு ஒன் ரைஸ் ரைஸ் பிளான்ட்டில் பேக்டீரியா பிளைட் டிசீஸை காஸ் பண்ணுறது ஜாந்தமோனஸ் வரைசு ஃபயர் பிளைட் எர்வினி அமைய அமையல உருவா ஆப்பிளில் காஸ்ட் பண்ணுற டிசீஸாக இருக்கும் சாஃப்ட் ராட் ஆஃப் கேரட்டை காஸ்ட் பண்ணுறது எர்வினியா கேரட்டை ஓரா சிட்ரஸ் கேன் கர் ஆஃப் சிட்ரஸை காஸ்ட் பண்ணுறது ஜாந்துமோனஸ் சிட்ரி ஆங்குலர் லிப் ஸ்பாட் ஆஃப் காட்டன் வாஸ் காஸ்டு பை ஜாந்துமோனஸ் மால்வேசியாரம் ரிங் ராட் ஆஃப் விச் வாஸ் காச்டு பை கிளாவி பாக்டர் மிக்கி கனன்சஸ் சப்ஸ்பீஷியஸ் நேம் செஃபாடோ நிக்கஸ் இந்த செஃபாடோ நிக்கஸ் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு மார்க்கில் கிளாவி பேக்டர் மிக்கி கனன்சஸ்ஸாக செஃபோனிக்கஸா இல்லை எதோடைய சப்ஸ்பீஷியஸ் இப்படிலாம் மென்ஷன் பண்ணி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது லா லாஸ்ட் ஒன் ஸ்கேபி டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ விச் வாஸ் காஸ்ட் பை ஸ்டெப்டோமைசிஸ் ஸ்கேபீஸ் எஸ் இது தான் உனக்கு பிளான் டிசீஸ் இந்த செவன் டிசீஸ் தான் உனக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் அனிமல் டிசீசஸ் காஸ்டு பை பேக்டீரியா கே பிளான்ட்டில் செவன் டிசீஸஸ் இருக்கும் அனிமலில் உனக்கு ஃபோர் டிசீஸ் தான் கொடுத்துருக்காங்க எஸ் என்னென்ன டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் புருச்லோசிஸ் பவாயின் டியூபோக்லோசிஸ் அண்ட் பிளாக் லெக் டிசீஸ் ஓகே ஃபஸ்ட்டு ஆந்த்ராக்ஸ் ஆந்த்ராக்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கேந்த்ராக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசம் அந்த அந்த கேட்டல்ஸில் ஃபீவர் வரும் அது சரியாக சாப்பிடாது ஆஸ் வெல் எஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அந்த அனிமல்ஸ் டை ஆகிறது கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது கிஷீப்பில் ஆந்த்ராக்ஸ் டிசீஸை காஸ் பண்ணுற காசல் ஆர்கானிசமாக எது இருக்கும் அப்படின்னா பேசிலெஸ் ஆந்த்ராசிஸ் கி பேசிலெஸ் ஆந்த்ராசிஸ் விச் இங்கே உனக்கு தெரியுதா டிசீஸோடைய நேமு ஆர்கானிசத்தோடைய ஸ்பீஷஸ் நேமாக வச்சுருப்பாங்க பேசிலெஸ் ஆந்த்ராசிஸ் ஆர்கானிசம் விச் காஸ் ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் இன் ஷீப்ஸ் செகண்ட் ஒன் புருச்சுலோசிஸ் கி புச்சுலோசிஸ் டிசீஸை கேட்டல்ஸில் எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுது அப்படின்னா புருச்சுலா அபேட்டஸ் ஓகே டிசீஸோடைய நேமை ஜீனஸ் நேமாக வச்சுருக்காங்க காசில் ஆர்கானிசத்தோடைய ஜீனஸ் நேமாக வச்சுருக்காங்க ப்ரிச்சிலா பேட்டர்ஸ் விச் காஸ் புருச்லோசிஸ் இன் கேட்டல்ஸ் புருச்லோசிஸ்ன்றது இந்த பாக்டீரியா எப்படி எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த கேட்டல்ஸோடைய ஹார்ட்டில் டேமேஜை லீட் பண்ணும் ஹார்ட் டேமேஜ் ஆகுது அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்கானிசம் டைய ஆகிடும் ஓகே புருச்சிலா பேட்டர்ஸ் சொல்லக்கூடிய காசில் ஆர்கானிசம் விச் காஸ் புருச்லோசிஸ் டிசீஸ் இன் கேட்டல் இதோடைய சிவியர்னஸ் டெத்தை கூட காசு பண்ணும் தேர்ட் ஒன் டியூபோ டியூபோக்ளோசிஸ் ஓகே டியூபோ டியூபோக்ளோசிஸ்ன்றது ஹியூமன் பீயிங்ஸில் டிபி டிசீஸை காசு பண்ணும் ஆனால் மைக்கோபாக்டீரியம் போவேஸ் மைக்கோபாக்டீரியம் போவேஸ்ன்றது டியூபோ டியூபோக்ளோசிஸ் சொல்லக்கூடிய டியூபோ டியூபோக்ளோசிஸ் டிசீஸ் டிசீஸை அனிமல்ஸில் காஸ் பண்ணும் எஸ் இதுவும் லங்கில் இன்ஃபெக்ஷனை லீட் பண்ணும் லங்க் இன்ஃபெக்ஷன் அப்படின்னாவே காஃப் இருக்கும் இல்லையா ஓகே நேச்சுரலைஸ் அனிமல் அனிமல்ஸில் இல்னஸை லீட் பண்ணி இதுவும் டெத் வரைக்கும் லீட் பண்ணக்கூடிய ஒரு சிவியர் டிசீஸ் தான் இந்த பொவாய் டியூபோக்ளோசிஸ் விச் வாஸ் காஸ்டு பை மைக்ரோபாக்டீரியம் போவிஸ் லாஸ்ட் ஒன் கிளாஸ்டியம் சவாய் கே இந்த கிளாஸ்டியம் சவாய் சொல்லக்கூடிய ஆர்கானிசம் அனிமல்ஸில் காஸ் பண்ணுற டிசீஸ் பிளாக் லெக் டிசீஸ் கே பிளாக் லெக் டிசீஸ் அனிமல்ஸில் காசு பண்ணுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா கேனிமஸில் என்ன லீட் பண்ணணும் அப்படின்னா ஃபேட்டல் டிசார்டராக இருக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் இதுவும் டெத்தை லீட் பண்ணுற அளவுக்கு சிவியராக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த பிளாக் லெக் டிசீஸ் லோக்கலைஸ்டு இன்ஃப்ளமேஷன்ஸை லீட் பண்ணும் ஓகே அந்த ஆர்கானிசம்குள்ளே அங்கங்கே கொப்பில மாதிரி அப்பேரன்ஸை ஃபார்ம் பண்ணும் ஓகே இது கொஞ்சம் கொஞ்சமாக சிவியர் ஆகும் போது ஓகே இது எப்படி இந்த கிளாஸ்டியம் செவ்வாய் எப்படி இன்ஜெக்ட் ஆகும் அப்படின்னா எஸ் அனிமல் ஃபீட் கிரேசிங் அப்போது இந்த பேக்டீரியலோடய ஸ்போர்ட்ஸையும் சேர்த்து அதை கன்சியூம் பண்ணும்போது பேக்டீரியா இந்த அனிமலோடைய இன்டெஸ்ட்குள்ளே போயிட்டு டார்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும் ஓகே டார்மெண்ட் ஸ்டேட்டில் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சிவியராக சிவியராக அந்த ஆர்கானிசம்குள்ளே அது டெத்தை லீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபேட்டல் டிசீஸ் டிசார்டர் தான் இந்த பிளாக் லெக் டிசீஸாக இருக்கும் விச் வாஸ் காஸ்டு பை கிளாஸ்டியம் சவாய் எஸ் மொத்தம் ஃபோர் டிசீஸ் தான் இல்லையா அனிமல்ஸில் ஓகே ஃபஸ்ட் ஒன் ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் இன் ஷீப் விச் வாஸ் காஸ்டு பை வேஸ்ட்லெஸ் ஆந்த்ராசிஸ் सैके वन ब्रुच्लोसिस काटस्ट थर्ड वन बोवोक्लोसी कास्टबाइ मैक्रोबैक्टीरियम बोवी लास्ट वन ब्लैक लग्ग डी ऑफ कैटल च्वास्ट कास्ट क्लास्टिडियम चवय इरा थैंक्यू